கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வரவும் சிகரம் தொடும். சத்தங்கிறது பெரும்பாலும் நம்முடைய உணர்ச்சிகளுக்குள்ளாக சென்று அது ஒரு பெரிய ஒரு உணர்வை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு குதூகலத்தை கொடுக்கும். அதனால தான் உலகத்திலே பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தங்கள் அதிகமாக மனிதனை உற்சாகப்படுத்துகிற விஷயத்தில் பயன்படுத்தக்கூடிய சினிமாவில், நாடகங்களில், இன்னும் பொழுதுபோக்கு துறைகளில், பாடல்களில், இன்னும் இசை அரங்கங்களில், அரசியல்வாதிகள் கூட அந்த சத்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சத்தம் மனிதனுடைய உணர்ச்சி மண்டலங்களை எளிதாக தொடும். உணர்ச்சி மண்டலங்களை எளிதாக தொட்டு அவனுக்குள்ளே ஒரு விதமான பரவச நிலைமையை உருவாக்கும். ஆனால் சத்தங்கள் வந்து பரவச நிலைமையை உருவாக்குமே அன்றி அது உங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை உருவாக்காது. நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன வேண்டும்னா ஆசீர்வாதம் வேணும். இன்றைக்கு சத்தத்தை கொண்டு உணர்ச்சி மண்டலங்களை தொட்டு சற்று நேரம் நம்மை பரவசப்படுத்தலாம். ஆனால் நம்முடைய ஆத்மா சந்திக்கப்பட்டால்தான், ஆத்மாவுக்கு தேவையானது கிடைத்தால்தான் நம்ம ஆசீர்வாதம் வாழ முடியும். ஆத்மாவை சந்திப்பது சத்தமல்ல, சத்தியம். சத்தியத்தை சத்தமாகவும் சொல்லலாம், அமைதியாகவும் சொல்லலாம். சில சூழல்களை நம்ம சத்தியத்தை சத்தமாக சொல்ல வேண்டியது இருக்கும், சில வேளை அமைதியாக சொல்ல வேண்டியிருக்கும். சத்தியத்தை அமைதியாக சொன்னாலும் சரி, ஆரவாரத்தோடு சொன்னாலும் சரி, அது அதனுடைய வேலையை செய்யும். இன்றைக்கி அநேகர் பார்த்திங்கன்னா சத்தத்தை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களே ஒழிய சத்தியத்தை அல்ல. பல போதகர்கள் பிரசங்கம் பண்ணுறவங்க கவனிச்சிருக்கிறேன், அவங்களுடைய சத்தம் ஜனங்களுடைய உணர்ச்சி மண்டலங்களுக்குள்ளே சென்று அவங்களை உணர்ச்சி வசப்படுத்தி அவங்கள ரொம்ப பரவசத்துக்கு உள்ளாக்கி விடுகிறது. உடனே அவங்களும் தேர் மச் இம்ப்ரெஸ்ட், ரொம்ப எழுப்புதலாக இருந்தது, நல்ல ரிவைவிங்காக இருந்தது. என்ன ரிவைவிங்? இது உன்னுடைய சிந்தனை, அதாவது உன்னுடைய உணர்ச்சி மண்டலத்தை தொடர்கிறது. இமோஷனல், ஒரு இமோஷனல் எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுது. இது வாழ்க்கைக்கு உதவாது. இது சற்று நேரம் நம்ம வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிறதுக்கு, கொஞ்சம் கலகலப்பாக இருக்கிறதுக்கு, இல்லைன்னா கொஞ்சம் என்ன சொல்வது, நல்ல ஒரு உணர்வோடு இருக்கிற உதவி செய்யும். ஆனால் ஆத்மா தொடப்பட வேண்டும். எவ்வளவுதான் சத்தமிட்டு பேசினாலும் சத்தங்கள் அல்ல. இன்றைக்கு நிறைய பேர் சத்தமிட்டு பேச ஏண்டா உடனே ஆவியில் நிரம்பி பேசினா நினைக்கிறாங்க. இந்த மாதிரி சத்தமிட்டு பேசுகிறவங்கள கேட்குறவங்கள நிறைய பேர் நினைக்கிறாங்க, அவர் ரொம்ப அபிஷேகத்தில் நினைக்கிறார். இல்லை, இது உருவாக்கப்படுகிற சத்தம். சிலருக்கு சத்தமிட்டு தான் பேசிய பழக்கம். அவசியம் சத்தியம். சத்தியத்துக்கு பதிலாக சத்தம் உள்ளே போகக்கூடாது. சத்தியத்தோடு சத்தம் போகலாம். சத்தியத்திற்கு சத்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதனுடைய வலிமை அதிகம். நீங்கள் கேட்கிறவைகள் உங்களுடைய ஆத்மாவை தொடுகிறதா? அவ்வளவு சத்தத்துக்குள்ளே இருந்து ஆராதனை பண்ணீங்க, அவ்வளோ சத்தமாக பிரசங்க கேட்டீங்க, அவ்வளோ சத்தமாக கேட்டவளோ அவங்கெல்லாம் அபிஷேகம் நிரம்பி நம்பினீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினது? வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தினா, சுபாவ மாற்றத்தை ஏற்படுத்தினதா, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டதா, உயர்வு ஏற்பட்டதா, வளர்ச்சி ஏற்பட்டதா? இல்லை என்றால் நீங்கள் தற்காலிகமாக உணர்ச்சி மண்டலில் தொடப்பட்டிருக்கிறீர்கள். அதைத்தான் சினிமா தேட்டர்லையும் மக்கள் அடைகிறார்கள், அதைத்தான் அரசியல் மேடைகளையும் மக்கள் அடைகிறார்கள், அதைத்தான் ஆரவாரமான பல கான்செர்ட்டுகள் என்று சொல்லப்படுகிற இடங்களிலும் பல்வேறு இடங்களிலும் அதை பாருங்கள். எதற்கடத்தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க? கூச்சலிடுறாங்க, விசிலடிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. ஆரவாரத்தின் மூலமாகத்தான் ஒரு உணர்வு அடைகிறார்கள். இது கொஞ்ச நேரம் இருந்து காணாமல் போயிடும். ஆத்மாவில் எது நடக்கிறதோ அதுதான் விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை எதிர்பாருங்கள். சத்தங்களுக்கும் மயங்காதபடிக்கு, சத்தங்களினால் சற்று நேர பரவசமாக இருக்கிறதை விரும்பாதபடிக்கு, ஆழமான விளைவுகளை ஏற்படுத்தும்படியான மாற்றங்களை ஏற்படுத்தும்படியான சத்தியத்தை எதிர்பார்கள். அந்த சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார்.